வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 3 நாட்களாக உயிருக்கு போராடிய 4 பேரை இராணுவத்தினர் மீட்டுள்ளனர். இன்னும் 300 பேரை காணவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பலி எண்ணிக்கை 330 அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல் மலை முண்டகை மேம்பாடி பகுதியில் 4வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சாலியானரை தாண்டி உள்ள முண்டகை கிராமத்திற்கு கயிறு கட்டி சென்றனர். அப்போது அங்கு சிக்கி தவித்த குழந்தைகள் உட்பட ஒரு குடும்பத்தினரை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டு முகாமிற்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சூரல்மலை கிராமத்தின் படவெட்டி குன்னு என்ற இடத்தில் மண் சரிவில் சிக்கி வெளியேற முடியாமல் 3 நாட்களாக தவித்து வந்த 2 ஆண்கள் 2 பெண்கள் என 4 பேரை இராணுவ மீட்பு குழுவினர் மீட்டுள்ளனர். உடனடியாக அவர்கள் அனைவரும் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதையடுத்து மண் சரிவில் இன்னும் யாராவது உயிருக்கு போராடி வருகிறார்களா என்பதை கண்டறிய ட்ரோன் ரேடார் கருவி பறக்கவிட்டு கண்காணிக்க மீட்புக்குழு திட்டமிட்டுள்ளது. மேலும் மூப்பு நாய்களின் உதவியுடனும் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை 200 பேரின் உடல்கள் மட்டும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்னும் 298 பேரை காணவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் எத்தனை பேர் இந்த பகுதியில் வசித்தார்கள் என்ற விபரம் வருவாய்த்துறையினருக்கு தெரியும் என்று காவல்துறை கூடுதல் டிஜிபி தெரிவித்தார். இதனிடையே நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 330 அதிகரித்துள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.